ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ கவர்னன்ஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஏன்னா புது புது ஆன்லைன் சர்வீசஸ் தான் நம்ம வந்து நம்ம சேனல் மூலமாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு புதிய சர்வீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ இன் சிட்டா, இல்லைன்னா சிட்டா வித் ஃபோட்டோ. நம்ம சிட்டா வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். ஏன்னா ஒருத்தருடைய லேண்ட் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன சர்வே நம்பரில் எவ்வளோ எவ்வளோ இருக்குது, என்ன டைப் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சிட்டா வச்சு தான் வெரிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த சிட்டாவில் இப்போ ஃபோட்டோவோடு கொண்டு வந்துருக்குறாங்க. இதெல்லாம் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு இதோடைய நன்மைகளும் தெரியும், தீமைகளும் புரியும். வாங்க நம்ம சர்வீஸை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சிட்டா வந்து எந்த சார் வெப்சைட்டில் போய் எடுக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். eservices.tn.gov.in இந்த வெப்சைட்டில் தான் போய் நம்ம பல வருஷங்களாக நம்ம சிட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் உள்ளே வருவோம், நில உரிமை பட்டா சிட்டாவை எடுக்கிறோம். உள்ளே வந்தோன்னா எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கும். நான் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணுறேன். இதில் கிராமப்புறமா நகர்ப்புறமானு கேட்கும். நகர்ப்புறம் வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, ஒரு சில டவுன்ஸ் எல்லாம் தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே நான் செலக்ட் பண்ணுறேன். பட்டாயன், புலையன், பெயர் வாரியாக தேடல். பெயர் வாரியாக தேடல் கூட ஒரு புது சர்வீஸ் தான், இப்போ தான் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட பெயர் வைஸாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு புலையன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டேப் கொடுங்க. இந்த ரெண்டு டேப் கொடுத்தீங்கன்னா சப்டிவிஷன் வந்து லோட் ஆகும். ஓகே, பட்டா சீட்டாக கொடுக்குறேன். இப்போ இந்த கேப்சாவை அப்படியே நான் வந்து பார்த்து டைப் பண்ணுறேன், கொடுத்து சமர்ப்பி கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உரிமையாளர் யார் அப்படிங்கிறவர்த்தோட ஃபோட்டோ கூட வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல திட்டம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து நில உரிமையாளர் யாருங்கிற ஃபோட்டோ பார்க்க முடியாத ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. இப்போ வந்து நில உரிமையாளர் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். கீழே இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேற்கண்ட தகவல்களை வந்து நீங்கள் சரிபார்க்கணும்னு நினச்சாலும் HTTPS eServices.com போயிட்டு இந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம பல வருஷங்களாக வந்து சிட்டா வந்து நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் தான் எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி புகைப்படத்துடன் கூடிய சிட்டா வர்றதுனால நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம், அதுதான் ஃபஸ்ட்டு நன்மை. ஏன்னா இது வந்து கொண்டு வந்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. எனிவேர் எனி சர்வீசஸ் அப்படிங்க, எனி டைம் அப்படிங்கிற சர்வீசஸில் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய லேண்ட் வந்து ஹெக்டேரு என்ன டைப் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த லேண்ட் ஓனர் யாருங்கிறத நம்ம புகைப்படத்தோடு கூடிய பார்க்கலாம். இது ஒரு நல்ல திட்டம் தான். இதை நம்ம கண்டிப்பாக தமிழக அரசு பாராட்டியே ஆகணும், இந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்களுக்கு. ஏன்னா இது வந்து நீங்கள் பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணும்போதே அந்த விண்ணப்பம் வந்து பட்டா மாறுதலுக்காக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த விஏஓக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படியே உங்கள் ஃபோட்டோவும் வந்துடுது. நீ அங்கே அப்ரூவல் கொடுத்தோன்னா உங்களுக்கு சிட்டா வந்து ஒரு சிட்டாவில் ஃபோட்டோ கூட வந்துடுது. இது வந்து நல்ல ஒரு திட்டம் தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு நம்ம வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கணும் அவங்களுக்கு, இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு. இது ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் இப்போது இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா கூட்டுறவு சொசைட்டியில் தான் இந்த பெரும்பாலும் இந்த சிட்டாலாம் நிறைய எடுப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட இந்த கலர் பிரிண்டர் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஏன்னா இப்போ நார்மலாக எல்லாருமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ஃபோட்டோவோட வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலர் பிரிண்டர் தேவைப்படும். அப்போ கலர் பிரிண்டர் நம்ம தேவைப்படும் அப்படிங்கும்போது அதுக்கு எடுக்கிறக்கூடிய சார்ஜும் நமக்கு அதிகமாகும். இப்போ வந்து யூஸ்வலாக வந்து 20 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு சிட்டா கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சிலர் 10 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் 15 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, அதிகபட்சமாக 30 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதுவே கலர் பிரிண்டர் அப்படிங்க போகும்போது அதுக்குரிய சார்ஜும் அதிகமாகும். இதனால் கண்டிப்பாக வந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 20 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருந்தது வந்து நீங்கள் திடீர்னு 50 ரூபான்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா இது வந்து இப்போ ஃபோட்டோவோட வரும்போது நீங்கள் கலரில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நீங்கள் ஜெராக்ஸ் மல்டிபிள் காப்பி ஜெராக்ஸ் எடுத்தால் கூட அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் வரும். அப்போ வந்து நீங்கள் எல்லா காப்பியுமே பார்த்தீங்கன்னா கலரில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கலரில் எடுக்கும்போது இதுக்குரிய சார்ஜும் அதுக்கு அது வந்து அதிகமாகும். மக்கள் வந்து இதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருந்தது வந்து இப்போ 50 100 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆக போகுது. இதனால் இது வந்து இதை வந்து கவனத்தில் அரசு கொண்டு வந்து இதுக்குரிய ஃபிக்ஸடான ஒரு சார்ஜ், ஒரு சிட்டா எடுத்து கொடுத்தா இவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து வாங்கினா இதுக்கு என்னக்கு நீங்கள் புகார் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா தான் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபிக்ஸட் சார்ஜில் மக்கள் வந்து பயனடைய முடியும். திட்டம் நல்லா இருந்தாலும் இது மக்களுக்கு வந்து இது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஏன்னா இதோடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக இப்போ நீங்கள் இது ஆன்லைன்லேயே நீங்கள் கொடுத்தாலும் இதை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது.
நீங்கள் எத்தனை சிட்டாவோ எத்தனை காப்பினாலும் இப்போ ஒரு பேங்குக்கு போனீங்கனாலே அவங்க வந்து மினிமம் ரெண்டு காப்பி கேட்குறான். அப்போ வந்து நீங்கள் ரெண்டு காப்பி எடுக்கும்போது அதுக்கு ஒரு விலை அதிகமாகுது, பேப்பரோட எண்ணிக்கை அதிகமாகுது. நம்ம திருப்பியும் ஜெராக்ஸ் போடுவோம், திருப்பியும் பிரிண்ட் அவுட் எடுப்போம், திருப்பியும் ஜெராக்ஸு பிரிண்ட் அவுட். இது அந்த சர்வீஸ் ஆன்லைனில் இருந்தாலும் இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பேப்பராக தான் இருக்குது. அப்போது இது வந்து நம்ம ஒரு முழுமையான இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டம்மை சொல்லிட முடியாது. அப்போது இதுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இதை வந்து ஒரு ஷேரபிள் லிங்காகவோ இல்லை டிஜிலாக்கர் மாதிரியோ ஒரு வேறு ஏதாவது வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து முழுமையான பேப்பர்லெஸ்க்காக கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா லேண்ட் ரெக்கார்ட்ஸையுமே தமிழ்நிலம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இதுவே ஒரு மிக மகத்தான வெற்றின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதுவும் நம்ம சிட்டாலும் ஆன்லைனில் எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அது ஒரு பேப்பர்லெஸ்ஸாக இல்லை, இது நம்ம திருப்பி திருப்பி பேப்பருக்கே தான் நம்மளை போக வைக்குது. இதனால் நம்ம என்விரான்மெண்டலுமே பார்த்திங்கன்னா பாதிப்படையுது. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை வந்து நீங்கள் பேப்பர்லெஸ்க்கு என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ டிஜிலாக்கர்லாம் நம்ம சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஆதார் எண்ணோட இணைச்ச உடனே நமக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிலாக்கரில் வர்ற மாதிரியும் அதை கிளிக் பண்ணால் அப்படியே நமக்கு ஷேரபிள் லிங்க்காக வருது. அது நமக்கு யாரு கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்டாக ஷேர் பண்ணாமல் லிங்க்காக நம்ம ஷேர் பண்ணுறோம். நமக்குரிய டாக்குமெண்ட்ஸை நம்மளே நம்ம ஓன் ட்ரைவில் வச்சுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நம்ம பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ் அதாவது உண்மையான இ கவர்னன்ஸாக நம்ம இதை கொண்டு வர முடியும். இதுப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புது புது சர்வீசஸ் தான் புது புது அப்டேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஏன்னா அப்போ தான் இந்த விஷயங்களை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க முடியும், அப்புறம் பிறருக்கு நீங்கள் சொல்லித்தர முடியும். இது குறித்து கமெண்ட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. இது வேறு வழியாக நீங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இதை வேறு வழியாக எப்படி ஏதாவது செய்யலாமா இல்லை பேப்பர்லெஸ்ஸாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் ஐடியாஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை வேலை இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த சர்வீஸில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.